ஆதாம் செய்த பாவம்தான் எல்லா மனிதர்களும் இறப்பதற்கு காரணம். மரணம் என்பது உணர்விழா நித்திரை நிலை. ஒரு மனிதனுக்கு உயிர் அவன் உடலில் இருக்கும் வரைதான் அவனுக்கு மதிப்பு. உயிர் அவனை விட்டு பிரிந்தவுடன் அவன் செத்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்து கொல்லப்படுவான். இந்த பூமியிலிருந்து இல்லாமற் போகப்படுவான். இனி அவனுக்கு இந்த பூமியில் எந்த பங்கும் இல்லை. இந்த பூமியில் நடப்பது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இறந்தவங்களுக்காக என்ன பண்ணாலும் அது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கே தவிர அவர்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால உயிரோடு இருக்கும்போதே மனுஷனை மதிங்க. இதெல்லாம் முந்தின காணொலியில் பார்த்தோம். ஒருவர் இறந்த பின் அவர் நல்லவராயிருந்தா சொர்க்கம் இல்லை பரலோகம், கெட்டவராயிருந்தா நரகம். இது பொதுவான நம்பிக்கை. ஆனால் பைபிளில் நரகம், பாதாளம், பாதாளக்குழி, அக்கினி கடல், புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் இடம், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம், இப்படி நிறைய இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. இவைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நரகத்தை பற்றி பார்க்கலாம். நரகம், ஹெல், கிரேக்க மொழியில் கெஹன்னா. கிரேக்கத்தில் கெஹன்னா என்ற பெயர் கொண்ட இன்னும் பள்ளத்தாக்கு எருசலேம் நகரத்திற்கு சற்று வெளியே அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கில் பண்டைய இஸ்ரவேலர்களில் சிலர் கானானிய கடவுளான மோலக்குக்கு தங்கள் குழந்தைகளை பலியிட்டு அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி உருப வழிபாடு செய்து ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராக அருவறுப்பான காரியங்களை செஞ்சாங்க. அதனால பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டாங்க. 70 ஆண்டு கால நாடு கடத்தலுக்கு பிறகுதான் யூதர்கள் மீண்டும் இஸ்ரவேலுக்குள் திரும்பியதும் பேய் வழிபாடு, குழந்தை பலி மற்றும் அந்நிய தெய்வ வழிபாடு போன்ற அருவறுப்புகள் நடந்த இடம் எரியும் குப்பை மேடாக மாற்றப்பட்டது. இந்த இன்னும் பள்ளத்தாக்கில் செத்த நாய்கள் போன்ற இறந்த விலங்குகளும் இவர்கள் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லப்படுற அளவுக்கு கொடூர குற்றவாளிகளின் பிணங்களும் இந்த இன்னும் பள்ளத்தாக்கில் வீசி எறியப்படும். குப்பையாக கொட்டப்படும் பொருட்கள் எல்லாத்தையும் முழுவதுமாக அழித்து சாம்பலாக்க அங்கே தொடர்ந்து நெருப்பு எரிய வைக்கப்பட்டு கொண்டே இருக்க அக்கினிக்கு எரிபொருளாக கந்தகம் சேர்ப்பது வழக்கம். இன்னும் பள்ளத்தாக்கில் நெருப்பு அணையாது எப்போதும் புகை எழும்பிக் கொண்டே இருக்கும். இதில் அசுத்தமும் அருவறுப்பும் இருக்கிறதால அதன் துர்நாற்றம் சகிக்கவே முடியாத மிக கொடுமையானதாக இருக்கும். நரகத்தை பற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இந்த குப்பை எரிகிற பள்ளத்தாக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இயேசு ஜனங்கள்கிட்ட பேசும்போது எளிமையான தினமும் அவங்க பார்க்குற விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி உவமைகளால் தான் பேசுவார். அதே போல தான் இங்கேயும் அவர் நரகத்தை பற்றி பேசும்போது மக்கள் எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னும் பள்ளத்தாக்க நரகத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. இன்னோமின் பள்ளத்தாக்கினுள் வீசி எறியப்பட்ட பிணங்களை கீழே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அழித்து போடும். அப்படி வீசி எரியும் போது பள்ளத்தாக்கின் சரிவுகளில் சிக்கியிருக்கும் சடலங்களோ புழுக்களால் அரித்து தின்னப்படும். ஆக இந்த பள்ளத்தாக்கில் கொட்டப்பட்ட உடல்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அழிவது நிச்சயம். அதுபோல பாவிகளும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களும் தேவனின் கோப ஆக்கினைக்கும் நித்திய அழிவுக்கும் தப்பவே முடியாதுன்னு எச்சரிக்கிறாரு. இதைத்தான் மார்க்கு 9 அதிகாரத்தில் 3 முறை இயேசு அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்னு இந்த பள்ளத்தாக்க மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. அடுத்தது நரகம்னு பொருள்படும் இன்னொரு கிரேக்க வார்த்தை தான் டார்டரஸ். இந்த வார்த்தை வேதாகமத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். இந்த இடம் மனிதர்களுக்கானது அல்ல, தேவ தூதர்களுக்கு மட்டுமே உரிய இடம். விழுந்து போன தூதர்களை நியாய தீர்ப்புக்கென அந்தகார சங்கிலிகளாலே கட்டி வைத்திருக்கும் இடம்தான் இந்த டார்டரஸ். இவங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கென வைக்கப்பட்டவர்கள். அடுத்தது பாதாள குழி, அபைஸ், பாட்டம்லெஸ் பிட். டார்டரஸ் போன்ற வார்த்தை தான் இதுவும். பாவம் செய்து தள்ளப்பட்ட தேவ தூதர்களின் வசிப்பிடம். ஏவால் தொடங்கி இன்று வரை மனிதர்களை மோசம் போக்கும் தள்ளப்பட்ட சாத்தானுடைய தூதர்களின் இருப்பிடம்.
பாதாள குழியில் இருக்கிற இந்த கைதிகள் மனித குலத்தை முற்றிலும் வெறுத்து அவர்களை அழித்து ஒழிக்க நினைப்பவர்கள். உபத்திரவ காலத்தின் கடைசி 3.5 ஆண்டுகளில் அபேசில் உள்ள சாத்தானுடைய தூதர்கள் மிக குறுகிய காலத்திற்கு விடுவிக்கப்படுவார்கள். அடுத்தது அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இடம் பற்றி இயேசு பேசினாரே, அது என்னன்னு பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 7 முறை அழுகையும் பற்கடிப்பும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் தான் இந்த வார்த்தைகள் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மற்ற இடங்களைப் போல அல்ல, ஒரு உவமையாக சொல்லப்பட்ட வசனம். மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த பூமியில் வாழும்போது ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு. இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கும் பலனை பார்த்து உயிரோடு இருக்கும்போது இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவறவிட்டவர்களுக்கு கிடைக்கும் ஒரு தண்டனை என்ற அர்த்தத்தில் அழுகையும் பற்கடிப்பும் என்று உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கடைசியா பாதாளம், இதுதான் இறந்த மனிதர்கள் போகும் இடம். இதை பற்றி ஐஸ்வர்யவான் லாசர் உபமையின் மூலமா பார்க்கலாம். அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.